வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நாம் வட அமெரிக்காவில் வாழ்ந்து வரும் தொல் குடியினரிடையே காணப்படும் அமரிந்த மொழி கூட்டத்தில் உள்ள சில தூய தமிழ் சொற்களை பற்றி காண்போம். அமரிந்த மொழி கூட்டத்தில் மட்டா என்ற ஒரு சொல் காணப்படுகிறது, MATA மட்டா. இந்த சொல்லினுடைய பொருள் என்னவென்றால் மூன் என்பதாகும். மட்டா இந்த சொல்லுக்கு வேறொரு பொருளும் உண்டு, மாதம் என்ற பொருளாகும். மட்டா என்ற அமரிந்த மொழி கூட்டத்தில் உள்ள சொல்லுக்கு மூன் என்ற பொருளும் உள்ளது மற்றும் மாதம் என்ற பொருளும் உள்ளது. நண்பர்களே, நீங்கள் இதை இந்நேரம் எளிதில் கணித்து இருப்பீர்கள். மட்டா என்றால் மதி. மதி என்ற ஒரு தூய தமிழ் சொல்லை அங்கே மட்டா என்று வழங்கப்படுகிறது. மாதம் என்ற சொல் மதியிலிருந்தே உருவானது. மட்டா என்ற சொல்லை நாம் மாதம் என்று படிக்க வேண்டும், இம் என்ற விகுதியை கூட்டி. ஆக மட்டா என்றால் மதி, மட்டா என்றால் மாதம், மந்த் என்ற பொருளாகும். ஆக மதி என்ற ஒரு தூய தமிழ் சொல்லும் மாதம் என்ற ஒரு தூய தமிழ் சொல்லும் அங்கே அமரிந்த மொழி கூட்டத்தில் காணப்படுகிறது. நண்பர்களே, ஹலா ஹலா என்ற ஒரு சொல் காணப்படுகிறது, HELA ஹலா. இந்த ஹலா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்னவென்றால் பிலோ ஆர் அண்டர் என்ற பொருளாகும். பிலோ ஆர் அண்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு அமரிந்த மொழி கூட்டத்தில் உள்ள சொல் என்னவென்றால் ஹலா. அது வேறொன்றுமில்லை நண்பர்களே, ஹலா என்றால் காலா, கீழே. கீழே என்ற ஒரு தூய தமிழ் சொல்லானது அங்கே அப்படியே ஹலா ஹலா என்று வழங்கப்படுகிறது. நண்பர்களே, ஆக தி தமிழ் வேர்ட் ஃபார் மூன் இஸ் மதி, அண்ட் திஸ் வேர்ட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் தேர் இன் அமரிந்த லாங்குவேஜ் ஆஸ் மெட்டா. The Tamil word for month is madam and it is pronounced there as metta. The Tamil word for under, below is keele and that word is pronounced there in Amarindh language group as hala, HALA, hala. Nandri nandrale, naam meendum sandhippom. Nandri, vanakkam.